வணக்கங்க. இன்னைக்கு பாருங்கள், நம்ம அடிநியத்தை வந்து மழை பெஞ்சிச்சின்னு சொல்லி உள்ளே வச்சோம் பார்த்தீங்களா. மழை தண்ணி படாத மாதிரி நான் வச்சு வந்தேன். அப்போல்லாம் இவ்வளோ தளிர்கள் இல்லை, இலைகள்லாம் கொஞ்சம் தான் இருந்துச்சு பாருங்கள். இப்போ ஒரு வாரமாக நான் வந்து வெளியில் எடுத்து வச்சுட்டேன், நல்லா வெயில் அடிக்குதுல்ல, அதனால் வெளியில் எடுத்து வச்சாச்சு. இப்போ பாருங்க புதிய தளிர்கள் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. இதை நான் வந்து மழை பெய்யறதுக்கு முன்னாடியே கட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து பதியம் போடுறதுக்கு காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்தது வந்து இப்போ தளைஞ்சிருக்கு பாருங்கள், எவ்வளோ தளிர்கள், புதிய தளிர்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் எதுவுமே செய்யவே இல்லை, வெயிலில் தான் வச்சேன். இவ்வளோ நாள் வந்து மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு நான் நேரடியாக சூரிய ஒளி மழை தண்ணி படாத இடத்துல வச்சுருந்தேன். இப்போ வந்து வெளியில் வைக்கமோ வெயிலுக்கு வந்து நல்லா இப்படி இருக்காங்க பாருங்கள். துளிர்கள் எல்லாம் நிறைய வந்திருக்கு. அந்த கட் பண்ண இடம் வந்து எந்த இது ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே எல்லாத்துலேயுமே வந்து ரெண்டு மூணு தளிர்களுக்கு மேலே இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த காஸ்ட்லி செடியாக இருக்க அந்த அடினியம், அடுத்து ட்ராகன் ஃப்ரூட்டு, இதெல்லாம் வந்து நம்ம வெயிலில் வைக்கலாம். ஏன்னா இப்போ வந்து மழையே பெய்யலை, அதனால் நம்ம வந்து வெளியில் வைக்கலாம். மழை பெய்ய மழை தண்ணியும் அப்படியே மழை பெஞ்சாலும் வந்து காஞ்சிக்கும் பாருங்க வெயில் அடிக்கிறதுனால. இப்போ நான் இதை வெளியில் வச்சுட்டேன் பாருங்கள். அதே மாதிரி இதுவும் வந்து நான் பதியம் போட்டு வளர்த்தது இந்த செடி பாருங்கள். இதிலேருந்து ஒரு கிளை தான் இது, இந்த பெரிய கிளை இருக்குது பார்த்தீங்களா, இதிலேருந்து கட் பண்ணி எடுத்தது தான் இந்த பதியமாக வச்சுருந்தேன். இதுவும் வந்து தளிர்கள் வந்து நிறைய வந்துருச்சு பாருங்கள். அடினியம் இதுலேயுமே வந்து இது வந்து சிங்கிள் கலர் தான், இது வந்து டபுள் கலர். நம்ம எதுவுமே செய்வேனா வெளியில் வச்சு நம்ம தண்ணி ஊற்றினாலே போதும். ஈரம் காய காய தான் ஊற்றணும், ரொம்ப ஈரம் இருக்கும்போது டெய்லியெலாம் ஊற்ற வேண்டாம். நல்லா வந்து ஈரம் காய்ச்சோன்னே ஒரு நாலு நாளைக்கு ஒரு தடவை இப்படி தொட்டு பார்த்தோம்னா அடியில் வந்து மண் வந்து ஈரம் இல்லாமல் இருந்துச்சுனாக்கும் நம்ம ஒரு கப்பு அளவு ஊற்றினா போதும். வேணால் நம்ம வந்து தொழு உரங்கள் ஏதாவது கொடுத்துக்கலாம். அடினியம் பூச்செடி தானே, பூச்செடிக்கு வந்து ரோஜா பூக்கு நம்ம போட்ட உரங்கள் கிடச்சிச்சினாலும் நம்ம வந்து போட்டு விடலாம் பாருங்கள். இது வந்து பூக்கள் வந்து நிறையா இருக்கும். இது வந்து டபுள் கலர், நான் ஏற்கனவே வந்து இதில் வந்து வீடியோஸ் நிறையா போட்டிருக்கேங்க. வந்து நான் வெளியில் வச்சாச்சு. நீங்களும் இப்படி மழை தண்ணி படாத இடத்துல வச்சுருந்தீங்கன்னா நீங்களும் வந்து வெளியில் இப்போ வந்து வைக்கலாம் பாருங்கள். இப்போ பெய்கிற மழையெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் போயிடும் பார்த்தீங்களா, அதனால் ஒன்றும் ஆகாதுங்க. தேங்க்யூங்க.